डियर स्टूडेंट्स ना उ सोशियल सयन टीचर पेस ना सोशियल सयन्स जियोग्राफी पुदूनिट वन इंटीरियर आफ द अर्थ भूवियन तलपिन कीड़े पाठते नम मुदल पातम इी मीतम इंडा पे नम्बर पाकपर वेलकोनस वेलकोनसन एरीमले वेलकोनसन एरीमले वेलकोनो इस ए Vent or an opening in the earth's crust through which hot magma erupts from deep below the surface. இல்ல என்ன சொல்லி விடுது புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவுகள் அல்லது துளைகள் வழியே வெப்பம் மிகுந்த மேக்மா எனப்படும் பாறை குழம்பு வெளியேறுவதையே நாம் எரிமலை என்கிறோம். அடுத்தது the molten rock material within the earth together with gases is called magma. After it rises to the surface it is called as lava. புவியினுள் உள்ள இந்த வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு மாக்மா எனவும் அவை புவியின் மேற்பரப்பிற்கு வரும்பொழுது லாவா எனவும் அழைக்கப்படுகிறது. எரிமலையின் திறப்பு எரிமலை வாய் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது நேச்சர் ஆஃப் த வால்கோனிக் எரப்ஷன் நேச்சர் ஆஃப் த வால் Nature of the volcanic eruption அப்படின்னது எரிமலை வெடிப்பிற்கான காரணங்கள் Magma rises slowly to the surface and spreads over a vast area. இந்த புவியின் உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது causes of volcanic activity இந்த டாபிக்கை நான் விட்டுட்டேன் causes of volcanic activity எரிமலை வெடிப்பிற்கான காரணங்கள் எரிமலை வெடிப்பிற்கான causes of volcanic activity எரிமலை வெடிப்பிற்கான காரணங்கள் the temperature increases as the depth increases as the rate of 1 degree celsius for every 32 meters there is also great pressure இதில் என்ன சொல்லியிருக்கு புவியின் உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வீதம் அதிகரித்து கொண்டே செல்கிறது இப்படி செல்லும் பொழுது இந்த வெப்பமும் அழுத்தமும் அதிகரிக்கிறது தெர் இஸ் ஆல்சோ கிரேட் ப்ரெஷர் அழுத்தமும் வெப்பத்தோடு சேர்ந்து அழுத்தமும் அதிகரிக்கிறது அடுத்தது த இன்டீரியர் ஆஃப் த எர்த் இஸ் இன் ஏ செமி மோல்டன் ஸ்டேட் கால்ட் மேக்மா புவியினுள் உள்ள பாறையானது குழம்பு நிலைக்கு மாறுகிறது இந்த குழம்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் மேக்மா என்று சொல்கிறோம் அடுத்தது நேச்சர் ஆஃப் வல்கானிக் எருப்ஷன்ஸ் நேச்சர் ஆஃப் வல்கானிக் எருப்ஷன்ஸ் எரிமலை வெடிப்புகளின் தன்மைகள் மேக்மா ரைசஸ் ஸ்லோலி டு த சர்ஃபேஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் த வேஸ்ட் ஏரியா எரிமலை குழம்பின் வெளியேற்றம் மற்றும் பரவல் மெதுவாக நடைபெறுகிறது அடுத்தது some plateaus and plains have been formed in this way example Deccan plateau in India and the Columbian plateau in North America சில சம நிலங்களும் பீட பூமிகளும் இந்த முறையில் தான் தோன்றுகிறது எடுத்துக்காட்டாக இந்தியாவின் தக்காண பீடபூமி அதான் டெக்கான் பிளாட்டியூ தக்காண பீடபூமி வட அமெரிக்காவின் கொலம்பியா பீடபூமிகளை இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வெல்கோனஸ் மூன்று வகையான வெல்கோனஸ் என்னதில் ஆக்டிவ் வெல்கோனா டார்மெண்ட் வெல்கோனா வெல்கனோ அடுத்தது எக்ஸ்டிங்க்ட் வெல்கனோ ஆக்டிவ் வெல்கனோ டார்மெண்ட் வெல்கனோ எக்ஸ்டிங்க்ட் வெல்கனோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் வெல்கோனஸ் அடுத்தது அதனுடைய மூன்றினுடைய விளக்கம் கொடுத்துருக்கு இதை நீங்கள் நல்லா என்னச்சினோ ரீட் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்கோனோஸ் இன் த வேர்ல்டு உலக எரிமலை பரவல் தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ரிஜியன்ஸ் தட் ஹாவ் பீன் இன்ஸ்டன்ஸ்லி ஃபோல்டட் ஆர் ஃபால்டட் இதில் என்ன சொல்லியிருக்கு அதிகமாக வளைந்த அல்லது பிளவுபட்ட பகுதிகளில்தான் எரிமலை வெடிப்புகள் காணப்படுகிறது
அதிகமாக வளைந்த அல்லது பிளவுபட்ட பகுதிகளில்தான் எரிமலை வெடிப்புகள் காணப்படுகிறது. தேர் ஆர் த்ரீ மேஜர் ஸ்டோன்ஸ் ஆஃப் வெல்கோனிக் ஆக்டிவிட்டீஸ் இன் த வேர்ல்டு. தேர் ஆர் த்ரீ மேஜர் ஸ்டோன்ஸ் ஆஃப் வெல்கோனிக் ஆக்டிவிட்டீஸ் இன் த வேர்ல்டு. தே ஆர் த சர்க்கியூம் பசிஃபிக் பெல்ட், த மிட் கண்டினென்டல் பெல்ட், த மிட் அட்லாண்டிக் பெல்ட். த சர்க்கியூம் பசிபிக் பெல்ட், த மிட் கண்டினென்டல் பெல்ட், த மிட் அட்லாண்டிக் பெல்ட். சர்க்கியூம் பசிபிக் பெல்ட், பசிபிக் வளைய பகுதி. அடுத்தது மிட் கண்டினென்டல் பெல்ட், மத்திய கண்ட பகுதி. மிட் அட்லாண்டிக் பெல்ட், இது வந்து மத்திய அட்லாண்டிக் பகுதி. அதுக்கு முன்னால் இது வந்து உங்களுக்கு இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் வெல்கோனஸ் நான் உங்களுக்கு சொல்லலை. ஆக்டிவ் வெல்கோனோ, டார்மெண்ட் வெல்கோனோ, எக்ஸ்டிங்க்ட் வெல்கோனோ அப்படின்னு அர்த்தம் என்னது? ஆக்டிவ் வெல்கோனோ செயல்படும் எரிமலை. ஆக்டிவ் வெல்கோனோ செயல்படும் எரிமலை. டார்மெண்ட் வெல்கோனோ உறங்கும் எரிமலை. எக்ஸ்டிங்க்ட் வெல்கோனோ செயலிழந்த வெல்கோனோ எரிமலை. ஆக்டிவ் வெல்கோனோனா எப்போனாலும் திடீர்னு அது என்ன செய்யலாம், பாறை குழம்பை வெளியேற்றலாம், அதான் ஆக்டிவாக இருக்கிறது. எப்போனாலும் அது திடீர்னு பாறை குழம்பை வெளியேற்றும். டார்மெண்ட் வெல்கோனோ உறங்கும் எரிமலை, அது இந்த பாறை குழம்பு வெளியே வராமல் அமைதியாகவே இருந்து கொண்டு இருக்கும், அதுதான் உறங்கும் எரிமலை. அடுத்தது எக்ஸ்டிங்க்ட் வெல்கோனோ, அந்த வெல்கோனோ எரிமலை வந்து அந்த மலைப்பகுதி செயலற்று காணப்படுகிறது. அதில் எந்த எரிமலை குழம்பும் என்றைக்குமே வெளியே வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குதான் செயலிழந்த எரிமலை. சரி மாணவர்களே, இதோடு இந்த பாடம் முடிகிறது. அடுத்தது இதில் உள்ள க்வெஸ்சன் ஆன்சர் நீங்கள் நினைச்சுன்னா இந்த அங்கே சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்குள்ளே க்வெஸ்சனுக்குள்ளே ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி ஃபில்லப் பண்ணி நோட்டில் எழுதணும். புக்லேயும் ஃபில்லப் பண்ணணும், நோட்டில் எழுதணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங், சர்க்கிள் த ஆட் ஒன், ஆன்சர் இன் ஏ வேர்டு, கிவ் ரீசன். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் டீட்டெயில். இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆக்டிவிட்டி ஹார்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது க்வெஸ்சன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் என்னச்சினோ கண்டுபிடிச்சி சோசியல் சயின்ஸ் நோட்டில் நீங்கள் எழுதியிருக்கணும். புக்கில் ஃபில் பண்ண வேண்டியதை புக்கில் ஃபில் பண்ணியிருக்கணும், அதையும் திரும்ப நோட்டில் எடுத்து எழுதியிருக்கணும். க்வெஸ்சன் ஆன்சரை நீங்கள் எழுதியிருக்கணும். சரி மாணவர்களே, அடுத்த பாடத்தில் நம்ம சந்திப்போம்.